அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது 12th மேத்தமெட்டிக்ஸ்க்கான ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் இருந்து டைட்டில் நம்பர் 28. இந்த டைட்டிலில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இன்டெக்ரல் ஆஃப் அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன்ஸ், தமிழில் சொன்னால் இயற்கணித சார்பின் தொகையிடல். ஏற்கனவே டைட்டில் நம்பர் 27ல் ரேஷனல் அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் மெத்தட்ஸை நம்ம படிச்சிருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக இந்த டைட்டிலில் நம்ம வந்து அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன்ஸோட இன்டெக்ரல் மெத்தடை படிக்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டைப் இன்டெகிரல் ஆஃப் தி ஃபார்ம் இன்டெகிரல் ஆஃப் px plus q divided by ax square plus bx plus c into dx. அதாவது இன்டெகிரலில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் இருக்கும், டினாமினேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மாதிரி கணக்குகளை நம்ம ஏற்கனவே படித்த மெத்தடை பயன்படுத்தியும் சால்வ் பண்ணலாம். பட் அந்த மெத்தடில் உங்களால் புரிஞ்சிக்க முடியலனா எந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு பக்கமும் சார்பு இருக்கிற மாதிரி கணக்குகள் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கணக்கில் இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு, நம்ம கணக்கில் என்ன நியூமரேட்டர் இருக்குது, 3x plus 5 இருக்கா, ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு அர்த்தம், டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 7. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணி எழுதியிருக்கணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுத போகிறோம், பிளஸ் பி வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு நியூமரேட்டர்லேயும் சார்பு இருக்குது டினாமினேட்டர்லேயும் சார்பு இருக்கோ அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்னா நியூமரேட்டரில் இருக்கிற சார்பை எடுத்து எழுதி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும், பிளஸ் பிக்கு சமப்படுத்தணும். அப்போனா இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2x, 4 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1, முன்னால் 4 இருக்கிறதுனால மொத்தமாக 4 ஆகிடும், 7 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அதை எழுத வேண்டாம், பிளஸ் பி இருக்கு. இந்த ஸ்டெப்பை சமன்பாடு 1னு வச்சுக்கிறேன் என்னோட வசதிக்காக. இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏவை உள்ளே பெருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 2ax plus 4a வந்துடும். a வந்து இந்த இடத்துலையும் பெருக்கியிருக்கணும், இந்த இடத்துலையும் பெருக்கியிருக்கணும், பிளஸ் ஒரு b இருக்கு. இது எதுக்கு சமம்னு எழுதி வச்சிருக்கோம், 3x plus 5க்கு சமம்னு எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டு பக்கம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா x-ஓட கோபிஷியன், இங்கே இருக்கிற x, இங்கே இருக்கிற x, x-க்கு முன்னால் இருக்கிற கோபிஷியண்டை சமப்படுத்தி இருந்தால், இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் 2a இருக்குது கோபிஷியன், இன்னொரு பக்கம் 3 இருக்குது. அப்போ a ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3/2 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பை வச்சுக்கிட்டு இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணுறீங்க. அதாவது இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் 5, அதாவது எக்ஸ் இல்லாத டேர்ம் இந்த பக்கம் இருக்கிறது 4a plus b. இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் சமப்படுத்தியிருந்தீங்கன்னா 4a plus b ஈக்குவல் டு 5 வந்துருக்கும். இதில் ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 4 × 3/2 plus b ஈக்குவல் டு 5 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இங்கே ரெண்டு முறை கேன்சல் ஆச்சுன்னா 2 3s are 6 கிடைக்கும். அந்த பிளஸ் 6 அந்த சைடு போச்சுன்னா -6 ஆக மாறும். ஸோ தேட் ஐ வில் அப்டைன் b ஈக்குவல் டு -1. உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆன்சரை கொண்டு போய் மொதல் சமன்பாட்டில் பிரதியிடுங்க. மொதல் சமன்பாடு என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், 3x plus 5 சமம் ஏ இன்ட்டு ஏக்கு பதிலாக தான் இப்போ நம்ம 3/2 கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு 2x plus 4 எழுதிக்கலாம், பிளஸ் பி, பின்னா -1 சொல்லியிருக்கோம். இந்த மதிப்பை, அதாவது நியூமரேட்டருக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை என்னோட மொத்த இன்டெகரலான இந்த ஸ்டெப்பில் கொண்டாந்து நான் பிரதியிடுறேன். அப்படி நான் பிரதியிட்டு இருந்தேன்னா இன்டெகரல் ஆஃப் 3x plus 5 divided by x square plus 4x plus 7 பதிலாக நான் எப்படி மாற்றி எழுதியிருப்பேன்னா, இப்போ நியூமரேட்டர் இருக்கு இல்லையா 3x plus 5, அதுக்கு பதிலாக 3/2 × 2x plus 4 -1 நான் எழுதியிருப்பேன். டிவிடட் பை என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x plus 7 இன்டூ டிஎக்ஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை தனியாக டிவைட் பண்ணுங்க, இன்டெகரல் ஆஃப் 3/2 வெளியே எடுத்துக்கலாம், 2x plus 4 divided by x square plus 4x plus 7 எழுதிக்கிட்டேன் இன்டு டிஎக்ஸ் மைனஸ் செகண்ட் பார்ட். இந்த பார்ட்டை தனியாக டிவைட் பண்ணி எழுதுங்க, 1 divided by x square plus 4x plus 7 இன்டூ டிஎக்ஸை நம்ம தனியாக எழுதிக்கிட்டோம். எதுக்காக இப்படி ஸ்பிளிட் பண்ணினோம், இந்த ஸ்பிளிட்டேஷனை மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணலாம். எனக்கு நியூமரேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் இருந்து டினாமினேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் இருந்தால் நான் என்ன பண்ணணும், நியூமரேட்டர் ஈக்குவல் டு
a into d by dx of denominator plus b னு எழுதணும். இதுதான் நீங்க இப்ப படிச்சிட்டு இருக்க மெத்தட். அப்படி எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நியூமரேட்டர் ரெண்டு ஃபங்க்ஷனா பிரியும். அந்த ரெண்டையும் தனித்தனியா டிவைட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு இன்டெகிரல் கிடைக்கும். அப்படி கிடைச்ச இந்த ரெண்டு இன்டெகிரலோட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டெகிரல் f' of x by f of xங்கிற வடிவத்துக்கு மாறிடும். இது எல்லா சமுக்குமே பொருந்தும். சோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், log of denominator. இந்த வடிவம் கொண்டு வர்றதுக்கு தான் மேல அந்த வேலைகள்லாம் நம்ம செஞ்சோம். பாருங்க, x ஸ்கொயர்ட டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x கரெக்டா இருக்கு, 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 கரெக்டா இருக்கு. அப்ப டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் அப்படியே நியூமரேட்டர்ல இருந்ததுன்னா அதை எப்படி எழுதலாம், log of வகுத்தல்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த இன்டெகிரல் முடிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டாவது பார்ட், இத டைட்டில் நம்பர் 27 பார்த்த மாணவர்களா இருந்தா உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம மாத்த போறோம். x ஸ்கொயர்ட் பிளஸ் 4x பிளஸ் 7 இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, x ஸ்கொயர்ட் பிளஸ் 4x, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நம்பர்ல சரி பாதியை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணினா மதிப்பு மாறாது. எதுக்குன்னா, இந்த மூணு டேர்மும் சேர்ந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா மாறி இருக்கும். அது போக 7-4 இருக்கு, அது 3. அதை கொண்டாந்து இந்த பக்கம் இருக்கிற இன்டெகிரல்ல நான் எழுத போறேன். 1/1st பார்ட் வந்து x பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு மாத்தி எழுதலாம். அது இல்லாம ஒரு பிளஸ் 3 இருக்கு. இப்ப நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/2 log of x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 7, அடுத்தது மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் 1/x பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் √3 ஸ்கொயர்னு மாத்தி எழுதுறேன். எதுக்கு சார் இப்படி எல்லாம் நாம மாத்தி எழுதணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இன்டெகிரல்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்றதுக்காக. என்ன ஃபார்முலா அப்படின்னா, இன்டெகிரல் ஆஃப் 1/x2 பிளஸ் ஏ ஸ்கொயர்னு இருந்ததுன்னா, இதுக்கான இன்டெகிரல் ரிசல்ட் 1/a டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இந்த ஃபார்முலாவை இப்ப நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா, 3/2 log of mod x2 பிளஸ் 4x பிளஸ் 7 then minus 1/a. நீங்க என்ன புரிஞ்சிருக்கணும், ஏங்கிற இடத்துல யார் இருக்கா, ஏங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா √3 இருக்கும் இந்த சம்ல. எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, எக்ஸுங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 இருந்திருக்கும். கொண்டாந்து பிரதிட்டீங்கன்னா 1/a பதிலா √3 tan inverse ஆஃப் எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் பை ஏக்கு பதிலா √3 பிளஸ் சி. இது எனக்கு தேவையான இன்டெகிரலோட கம்ப்ளீட் ரிசல்ட். இதுக்கு முன்னால இன்னொரு விஷயமும் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும், எக்ஸுக்கு முன்னால ஏதாவது கோபிஷியன்ட் இருந்தா அதையும் நம்ம டிவைட்ல சேர்த்தணும். இந்த சம்ல எதுவும் இல்லை, இதோட ஆன்சர் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் விஷயம் உங்களுக்கு. பட் கான்செப்ட எந்த இடத்துல அப்ளை பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். அடுத்த ஒரு க்வெஸ்சன் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா போன சம் சொன்ன அதே ஃபார்மேட் தான், ஆனா இந்த இடத்துல ரூட் வந்திருக்கு. இந்த சம்ம நம்ம சொன்ன மாதிரியே பிரிச்சு எழுதலாம். எப்படி, இல்ல இதை டைரக்டாவும் எழுத முடியும். ரெண்டு மெத்தட்ல இந்த சம் செய்யலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரே ஃபார்மேட் பார்க்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், நான் என்ன சொன்னேன்னா, நியூமரேட்டர் யாருன்னா எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு ஏ இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த சமன்பாடு மட்டும் ரூட்டை விட்டுருங்க, பிளஸ் ஒரு பி இருக்கு. இப்ப நான் இதை சிம்பிளிஃபை பண்ணினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு ஏ இன்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுனா 2x பிளஸ் பி. இப்போ இந்த சமன்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு பக்கம் எக்ஸோட கோபிஷியண்டை எடுத்துக்கங்க. எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸுக்கு முன்னால் இங்கே 2a இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னால் எதுவுமே இல்லைன்னா 1னு அர்த்தம். இதுலேருந்து ஏ ஈக்குவல் டு நீங்கள் என்ன சொல்லலாம்னா 1/2 எழுதலாம். அதே மாதிரி எக்ஸே இல்லாத டேர்ம், எக்ஸே இல்லாத டேர்ம் சமப்படுத்துனீங்கன்னா பி ஈக்குவல் டு 2 கிடைக்கும். இது அப்படியே கொண்டு போய் மேல இருக்க என் சமன்பாட்டுல பிரதிட்டேன்னா, எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு ஏக்கு பதிலா 1/2 இன்டு தான் இந்த இடத்துல நம்ம பிரதிடுறோம், 2x பிளஸ் பிக்கு பதிலா 2னு வந்திருக்கும். இது அப்படியே கொண்டு போய் நம்மளோட இன்டெகிரல்ல பிரதிடுங்க. இன்டெகிரல் என்ன இருக்கு, இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1னு இருக்கா. இந்த இடத்துல நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த எக்ஸ் பிளஸ் 2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 1/2 இன்டு 2x பிளஸ் 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1னு எழுதிக்கலாம்.
அப்படி எழுதும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெண்டு பார்ட் கிடைக்கும். பாருங்க, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். தனித்தனியா டிவைட் பண்ணுங்க. இன்டகர் லாஃப் அப்படி தனியா டிவைட் பண்ணும்போது இந்த 1/2 நான் வெளியே கொண்டு போயிட்டேன். 2x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிஎக்ஸ் பிளஸ் இந்த பார்ட்டை தனியா டிவைட் பண்றோம். இன்டகர் லாஃப் அதுல 2 கூட வெளியே எடுத்துக்கலாம். 1/√ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிஎக்ஸ். இப்போ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இன்டெகரல் ஃபார்முலாவை பயன்படுத்த போறீங்க. இன்டெகரல்ல ரெண்டு முக்கியமான ரிசல்ட். ஒன்னு, இன்டெகரல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்திருந்தா, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2√f(x). ஸோ இந்த ஃபார்முலாவை இம்மிடியா ரீகால் பண்றது தான் இந்த இடத்துல விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்டெகரல் ஆஃப் 1√ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருந்திருந்தா, இதுக்கான இன்டெகரல் ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை இந்த இடத்துலையும், மொதல் ஃபார்முலாவை இந்த இடத்துலையும் நான் பயன்படுத்த போறேன். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் அப்படியே மேல இருக்கு, ஆனா என்ன ரூட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் என்ன சொல்லியிருக்கோம், ரூட்னு இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, 2√f(x)னா ரூட்டுக்குள்ள யார் இருக்காங்களோ அப்படியே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்திருக்கும். பிளஸ் 2 இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு. இதை ஸ்கொயர்டு நினைச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற வடிவம் இங்கே கிடைக்குதா எனக்கு. அப்ப ஆன்சர் என்ன, லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே தான், பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் சி. இது நமக்கு தேவையான ஆன்சர். இதுல நீங்க வேணா என்ன பண்ணலாம், இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி நமக்கு என்ன இருந்திருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் 2 லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் சின்னு வந்திருக்கும். இது எனக்கு தேவையான இன்டெகரலோட ரிசல்ட்டு. அடுத்ததான் இந்த மாடலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். எகெயின் நம்ம படிக்கிறது ஒரே டைப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். என்ன சொன்னோம், நியூமரேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் இருந்தால் நியூமரேட்டரை எடுத்துக்கிறோம். 5x-2 நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஏ இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் 2+2x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, அது இல்லாமல் ஒரு பிளஸ் பி சேர்த்துக்கிறீங்க. அப்படி எழுதும்போது 5x-2 ஈக்குவல் டு ஏ இன்டு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1, அதனால 2 மட்டும் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x பிளஸ் பி. தென் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நினச்சிக்கங்க, எடுத்துறது ஈஸியாக இருக்கும். 5x-2 ஈக்குவல் டு இந்த ஏவை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும்னா, ஒரு 2a, அடுத்ததில் 2ax பிளஸ் பி இருக்குது. இப்போ ரெண்டு பக்கம் எக்ஸ் மட்டும் இருக்கிற டேர்ம்ஸை பார்க்குறோம். எக்ஸுக்கு முன்னால் இருக்கிற கோபிஷியன் சமமாக தான் கண்டிப்பாக இருக்கணும், அதனால 2a=5 சொல்லலாம். ஏ மட்டும் வேணும்னா என்ன எழுதிக்கலாம்னா 5/2 எழுதிக்கலாம். லைக் வைஸ் எக்ஸே இல்லாத டேர்ம் எடுத்து எடுத்து எழுதுறீங்க, 2a+b, எக்ஸ் இல்லாத டேர்ம் பாருங்கள், ஒரு 2a-ல எக்ஸ் இல்லை, பியில் எக்ஸ் இல்லை. இந்த சைடு என்ன, எக்ஸ் இல்லாத கான்ஸ்டன்ட் டேர்ம்னா -2. இதில் ஏக்கு பதிலாக 5/2 நம்ம பிரதிட்டோம்னா பிளஸ் பி ஈக்குவல் டு -2 இருக்கு. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் 5 அந்த சைடு போச்சுன்னா -5 மாறும். இதுலேருந்து எனக்கு பிக்கு பதிலாக -7 கிடைக்குது. ஸோ தேட் இதை கொண்டு போய் நீங்கள் மேலே பிரதிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1க்குரிய ஸ்டெப்பில், அப்போ என்ன ஆகும்னா 5x-2 ஈக்குவல் டு ஏ, ஏன்னா 5/2 இன்டூ 2+2x, அடுத்து பிக்கு பதிலாக -7. இது அப்படியே மேலே நம்மளோட இன்டெகரலுக்கு கொண்டு போகலாம். இன்டெகரல் ஆஃப் 5x-2 டிவிடட் பை, இந்த சமன்பாட வரிசையை நேராக எழுதுறேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x+2 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நியூமரேட்டருக்கு பதிலாக இந்த ஸ்டெப் எழுத போகிறேன், 5/2 இன்டூ 2x+2 -7 இருக்கு, டிவிடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x+2 டிஎக்ஸ். இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதிரி நம்ம எழுதும்போது மொத்தம் ரெண்டு பார்ட் நமக்கு நியூமரேட்டரில் கிடைக்கும். பாருங்க, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனி இன்டெகரலாக பிரிச்சுக்கோங்க. மொதல் பார்ட்டில் ஒரு 5/2 இருக்குது, அதை நம்ம தனியாக எழுதிக்கிட்டோம். அது போக பாருங்கள், 2x+2 டிவிடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x+2 இன்டூ டிஎக்ஸ் இருக்கு. அடுத்த பார்ட்டில் மைனஸ்
செவன் வெளியே எடுத்துக்கிட்டேன், ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ டிஎக்ஸ் இருக்கு. தென் இதுல பாத்தீங்கன்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம டைட்டில் 27ல எப்படி சால்வ் பண்றதுன்னு படிச்சிருக்கோம்னு சொன்னேன். அதாவது இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ இருக்கா, அதை நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் டூ எக்ஸ், அந்த டூ எக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் டூ தானே, அதுல சரி பாதியை ஸ்கொயர் பண்ணி சேர்த்திக்கிறோம். இது உங்களுக்கு தெளிவா புரியணும்னா வெரி சிம்பிள், டைட்டில் நம்பர் 27 பார்த்துட்டு வாங்க. இந்த நம்பர்ல பாதியை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றேன், அதையே மைனஸும் பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ணும்போது இந்த மொத மூணு பார்ட் சேர்ந்து எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டா மாறி இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டூ மைனஸ் ஒன்னுங்கிற அர்த்தம் வர்றதுனால ஒன்னு கிடைக்கும். இது அப்படியே மேலே என்னோட இன்டகிரல்ல நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ரிப்ளேஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நான் டைரக்டா செய்யலாம். இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு இன்டகிரல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற வடிவம் வந்துடும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா கணக்குக்கும் இந்த மாடல் தான் கிடைக்கும். அதுக்கான இன்டகிரல் ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருக்கோம், லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதை நான் டைரக்டா அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ணியிருந்தேன்னா என் சம் என்ன இருக்கும்னா 5/2 இந்த இன்டகிரலோட ரிசல்ட்டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வகுத்தல் இருக்கிற சார்பு அப்படியே எழுதிக்கலாம். அதே நேரத்தில் -7 இன்டூ இன்டகிரல் ஆஃப் 1/ இந்த டிவைடுக்கு பதிலாக இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணது எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர் டிஎக்ஸ். உங்களோட தேவை என்ன, ஒரு கணக்கை பார்த்தனதும் அந்த இடத்துல என்ன ஃபார்முலாவை நான் பயன்படுத்த போறேன்னு புரிஞ்சுக்கிறது தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல 1/ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போறேன். அந்த வடிவம் தான் அங்கே இருக்கு. அதுக்கான ஆன்சர் 1/a டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இந்த ஃபார்முலா படி எக்ஸ்ங்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு, ஏங்கிற இடத்துல ஒன்னு இருக்கு. ஜஸ்ட் ஃபார்முலாவை பிரதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ தேட் 5/2 இன்டூ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் 7 இன்டூ 1/a. 1/a-னா 1/a-க்கு பதிலாக ஒன்று தான் இருக்கு. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒன்று பை ஏக்கு பதிலாக ஒன்று பிளஸ் ஒரு சி போட்டுக்குவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் ஒன் எல்லாம் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அதே தான், 7 இன்டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் சி. இது நமக்கு தேவையான ஆன்சர். கொஞ்சம் கவனமா இந்த மாடலை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நிச்சயமா அனைவருனாலையும் புரிஞ்சுக்க முடியும். என்ன, நீங்க டைரக்டா டைட்டில் 28 பார்க்கக்கூடிய மாணவர்களா இருந்தா அப்படி பண்ணாதீங்க. இன்டகரலோட பேசிக் வீடியோல இருந்து வரிசையா பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளாவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டிக்கான ரெண்டாவது சம் பார்க்குறோம். நம்ம முதல்ல சொன்ன கருத்து தான், என்ன வித்தியாசம்னா இந்த இடத்துல வகுத்தல்ல ரூட் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லையும் சார்பு டினாமினேட்டர்லையும் சார்பு இருந்தா நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஏ இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த சார்பை மட்டும் எழுதுங்க, ரூட்டை எழுத வேண்டாம், பிளஸ் ஒரு பி போட்டுக்கிறீங்க. அப்படி எழுதும்போது 2x plus 1 in equal to a into 9 differentiate பண்ணா 0, 4x differentiate பண்ணா 4, minus x squared differentiate பண்ணா 2x, அது இல்லாமல் ஒரு b இருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஏவை உள்ளே பெருக்குங்க. அப்போ 2x plus 1 equal to 4a minus 2ax plus bன்னு வந்து நிற்கும். இதில் x மட்டும் இருக்கிற டேர்ம் எடுத்துக்கங்க, ரெண்டு பக்கம் இருக்கிற கோபிஷியண்டை சமப்படுத்தினீங்கன்னா மைனஸ் 2a ஈக்குவல் டு 2 வரும். ரெண்டு பக்கம் 2 டேபிளில் ஒன் டைம் இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம், அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா x இல்லாத டேர்ம் எல்லாம் எடுத்துக்கிறேன். x இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 4a-ம் ஒரு b-யும் இருக்கும், ரெண்டு இடத்துலையும் x கிடையாது. அதே மாதிரி எல்ஹெச்எஸ்ல x இல்லாத டேர்ம் 1, இதில் ஏக்கு பதிலாக மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, பிளஸ் பி ஈக்குவல் டு 1 இருக்கு. இது மொத்தமாக மைனஸ் 4, மைனஸ் 4 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 4 ஆக மாறும். ஸோ தட் பி ஈக்குவல் டு 5. ஏன் பியோட மதிப்பை கொண்டு போய் இந்த இடத்துல நான் பிரதிடுறேன். அப்படி பிரதிட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2x plus 1 equal to a, ஏன்னா மைனஸ் 1 into 4 minus 2x கிடைக்கும், பிளஸ் பி, பிக்கு பதிலாக 5 கிடைக்கும். இதை அப்படியே கொண்டு வந்து என்னோட இன்டகிரலில் பிரதிட்டோம்னா இன்டகிரல் ஆஃப் என் சம் எடுத்து அப்படியே எழுதுறேன், 2x plus 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 plus 4x minus x squared தான் என் கொஷினு,
இன்டூ டிஎக்ஸில் நியூமரேட்டர் எழுதுறதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஸ்டெப் எழுத போகிறோம். அங்கே என்ன இருக்குது நமக்கு அப்போ? மைனஸ் ஒன் இன்டூ ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. சரிங்களா, இதில் எப்பயுமே உங்களுக்கு மொத்தம் ரெண்டு பார்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக டிவைட் பண்ணுங்க. அதாவது இந்த இன்டகரலை ரெண்டு இன்டகரலாக பிரிக்கணும். இன்டகரல் ஆஃப் அந்த மைனஸை வெளியே எடுத்துருங்க. ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது பார்ட்டில் பாருங்கள் ஃபைவ் இருக்குது, அந்த ஃபைவை வெளியே வச்சுக்கோங்க. இன்டகரல் ஆஃப் ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றி எழுதலாம். இன்டூ டிஎக்ஸ் இருக்கு. இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நான் என்ன மெத்தடை என்ன ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் வெரி சிம்பிள், எல்லா சமுக்கும் இதே மாடல் தான், ரெண்டே ரெண்டு டைப். எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் பை இந்த முறை ரூட் இருக்குது, இதுக்கு முந்தின சமில் பார்த்தீங்கன்னா ரூட் இருந்திருக்காது. இதுக்கான இன்டகிரல் ரிசல்ட் என்னன்னா டூ டைம்ஸ் ஆஃப் ரூட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு மெத்தடு தான் ஃபர்ஸ்ட்டில் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்ட்டில் ஒரு சமன்பாடு இருக்கும், டைட்டில் 27 படித்த மாதிரி அந்த சமன்பாடை சிம்பிளிஃபை பண்ணும். நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மைனஸை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் நைன் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இங்கே இருக்க நம்பரில் சரி பாதி, ஃபோரில் சரி பாதி எவ்வளோ டூ ஸ்கொயர்டு, அதை ஒரு தடவை ப்ளஸ் பண்ணணும் ஒரு தடவை மைனஸ் பண்ணணும். இதே டைட்டில் 27 பார்த்த மாணவர்களாக இருந்தால் ரொம்ப சுலபமாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மூணு பேரும் சேர்ந்து எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்டாக மாறிடுவாங்க, அது இல்லாமல் ஒரு மைனஸ் 13 இருக்குது. இப்போ மைனஸை நான் உள்ளே கொண்டு போனேன்னா இது ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் உள்ளே வர்றதுனால ப்ளஸ் 13 மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இதை கொண்டு போய் இப்போ மேலே இருக்கிற என் சமில் நான் பிரதியிட போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் பிரதியிடும் போது இதுக்கு தான் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோமா. அப்போ அந்த இடத்த நான் இப்போ டைரெக்டாக என்னன்னு எழுதிக்கலாம்னா, வெளியே ஏற்கனவே அந்த இடத்துக்காக ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டினாமினேட்டர் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அந்த இடம் வந்துடும். அது இல்லாமல் செகண்ட் பார்ட் ஃபைவ் இன்டகரல் ஆஃப் ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷனை எழுதணும். அப்படி எழுதும்போது தேர்ட்டீனை ரூட் 13 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக கிடைச்ச ஸ்டெப்பில் நான் இன்டகிரல் ஆஃப் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறேன். இதில் உங்களோட புரிதல் என்ன, ஏங்கிற இடத்துல யார் இருக்கா, ரூட் 13 இருக்கும், எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, எக்ஸ் மைனஸ் டூ இருக்கும். இதுக்கான இன்டகரல் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கான இன்டகரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இப்போ கொண்டு போய் இன்டகரல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மைனஸ் டூ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபைவ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, ஏங்கிற இடத்துல ரூட் 13 இருக்குது, ப்ளஸ் சி போட்டிங்கன்னா நமக்கு தேவையான இன்டகிரலோட ரிசல்ட்டு கிடைச்சிருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் தேர்ட் சம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் சார்பு இருந்தால் நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் சொல்லிட்டு இருந்தோமா, இப்போ டிவி வரும். ஏன்னா என்னோட சார்பு எல்லாமே விங்கிற எழுத்துல வந்திருக்கு. இன்டு டினாமினேட்டர் வி ஸ்கொயர் டூ வி ப்ளஸ் டூ ப்ளஸ் பின்னு எழுதுவோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், v மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ வி ப்ளஸ் டூ எனக்கு கிடைச்சிருக்கும், ப்ளஸ் ஒரு b இருக்கு. இந்த ஏவை நான் உள்ளே கொண்டு போயிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், டூ ஏ இன்ட்டு வி ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பி, இது v மைனஸ் ஒன்னுக்கு சமம்னு எழுதியிருக்கோம். இந்த ரெண்டு பக்கம் v வர்ற டேர்ம் மட்டும் பாருங்கள், வியின் கெழுக்களை சமன்படுத்த கோபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஏ ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும். ஸோ தேட் ஏ ஈக்குவல் டு ஒன் பை டூ. அதே மாதிரி v இல்லாத டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஏ ப்ளஸ் பி, இந்த ரெண்டு இடத்துலையும் v கிடையாது. அதே மாதிரி இந்த சைடு v இல்லாத கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுனா மைனஸ் ஒன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏற்கனவே டூ ஏன்னா ஒன்றுன்னு தெரியும், ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இருக்கு. இந்த ப்ளஸ் ஒன்று அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஒன்னாக மாறும், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், அப்போ மொத்தமாக மைனஸ் டூ கிடைக்கும். இந்த ரெண்டு மதிப்பையும் கொண்டு போய் மேலே பிரதிடுங்க.
v minus 1 equal to a, a na 1 by 2 into, இந்த எடத்தில நம்ம பிரதியிட்டிருக்கிறோம், differentiate பண்ண result 2v plus 2, plus b குப்பதில நம்ம என்ன எல்லதிக்கலாம், minus 2, இந்த numerator கண்ண simplification, நம்ம கணக்கில கொண்டாந்து நம்ம பிரதியிட்டம் நான், நம்ம கணக்கு என்ன இருக்கு, integral of v minus 1 divided by v square plus 2v plus 2 இருக்கா, into dv, which is equal to, என்ன answer வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, integral of numeratorக்கு பதிலா, 1 by 2 into 2v plus 2 minus 2, நம்ம சொன்ன மதிரி, இந்த எடுத்தில மொத்தோ 2 part நமக்கு கெடைக்கும், இந்த 2யும் தனித்தனி integralாக நம்ம பிரிச்சுக்குனோ, அப்படி 2 integralா இந்த எடுத்தில நீங்க பிரிச்சிருந்தீங்கன்னா, அதில first part என்ன வந்திருக்கும், 1 by 2 காமனா வெளி எடுத்துக்குங்க, first part இதுதான், இதில 1 by 2 போக, integral of 2v plus 2 divided by, v square plus 2v plus 2 into dv கடிச்சிருக்கும். Second partல, minus 2 நான் பொதுவா வெளி எடுத்துக்கிறேன். இதான் second part. minus 2 வெளி வெச்சிக்கிறேன். 1 by v square plus 2v plus 2. வகுத்தல் தனியெல்துக்கிறேன். அப்படி எல்துதும் போது பார்த்தீங்க. நான் உங்களுடை புரிதில் என்ன? இந்த first partல எனக்கு integral of f dash of x by f of x dx இங்குற formula வந்திருக்கு. இந்த formula வந்தா, இதுக்கான integral result log of denominator அப்படியே எடுத்தேலதுன்னும் இந்த second partல பாத்தீங்க நான் ஒரு quadratic equation இருக்கு அது நான் என்ன பண்டுறேன் simplify பண்டுறதுக்காக v square plus 2v இங்க இருக்க number 2 தானே அதில சரி பாத்தியே ஒரு முற square பண்ணி add பண்ணுங்க ஒரு முற subtract பண்ணுங்க அது லம 2 இருக்கு அப்ப இந்த part பாத்தீங்க நான் v plus 1 the whole square ஆம் மாறிடம் மோத 3 பேர் இங்க 2 minus 1 இருக்கிறது இதல்லாம் கொண்டு போய் மேல என் சம்ல நான் பிரதியிட்டிருந்தேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கும்னா integral of v minus 1 divided by v minus 1 divided by v square plus 2v plus 2 dv equal to integral 2 பிரிச்சு எழுதியிருக்கலாம் அதுல first half answer பாருங்க இந்த first part answer தான் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவா சொல்லிட்டோம் இல்லையா அதுக்கான answer என்ன 1 by 2 into log of denominator. Denominatorல இருக்கிறது v square plus 2v plus 2. இந்த second part இப்பு நான் இப்படி எல்லுதிருக்கலாம் minus 2 into integral of 1 by v plus 1 the whole square plus 1 நும் மாத்தி எல்லுதிருக்கலாம் வகுத்தில் இருக்கிறு சமன் பட்டுக்கு பதிலா. இப்பு நான் என்ன புருஞ்சுக்குனும் என் கணக்கில் என்ன formulaவு நான் பயன்படுத்து போகிறேன் இந்த இரண்டாது partல. இதில் பார்த்தீங்கன்னா integral result 1 by a tan inverse of x by a. நான் என்ன புருஞ்சுக்குனோம் x குப்பதில என் சம்முல v plus 1 இருக்கு a குப்பதில 1 இருக்குனு புருஞ்சுக்கிட்டு இதில கொண்ணாந்து நீங்க பிரதியிட பருங்க அப்படி பிரதியிட்டிருந்தீங்க நான் final எனக்கு 1 by 2 log of v square plus 2v plus 2 minus 2 into 1 by a எல்லதுனுமா 1 by a நா 1 தான் tan inverse of x குப்பதில v plus 1 divided by a குப்பதில 1 plus c இப்பன் நீங்க simplify பண்ணி எல்லது நீங்கனா 1 by 2 into log of v square plus 2v plus 2 minus இந்த பெருக்கல் ஒன்னு வகுத்தல் ஒன்னுலாம் தேவியில்லை 2 times of tan inverse of v plus 1 plus c கடைக்கும் இது எனக்கு தேவியான இண்டையரில்லுக்கான result இந்த concept உங்களுக்கு புரியினும்னா இந்த model திரும்ப திரும்ப படிச்சாலே போதும் ரம்ப சிம்பலா புருஞ்சிரும் formulaவா வந்து நியாபவு வைச்சிருந்தீங்கனா எந்த எடுத்தில் எந்த formulaவா பிரதியிட்டிருங்கள் புரிதல் மட்டும் கடைத்தால் போதும் ரம்ப சொலப்புமா இந்த model நம் நால படிக்க முடியும் அடுத்தது நம்ம இந்த modelல பாக்குக்குடியது integrals of the form integral of square root of a square plus x squared அல்லது minus x squared and x square minus a squared அதுக்கான formulaதான் பார்த்திருக்கீங்க first one square root of a square minus x squared dx integralல இருந்தா அதுக்கான result x by 2 square root of a square minus x squared plus a squared by 2 into sin inverse of x by a plus c எப்படி சார் வித்தியாசத்த புரிஞ்சுக்கிறது இதுக்கு முன்னால நீங்க பார்த்ததெல்லாம் இன்டெகிரல் வந்து டிவைட்ல தான் ஃபங்க்ஷன் இருந்தது இப்ப ஃபங்க்ஷன் பாருங்க மேல இருக்கு ஸோ ரொம்ப சுலபமா வித்தியாசம் தெரிஞ்சிடும் ரெண்டாவது ஃபார்முலா இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்தா எக்ஸ் பை டூ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி மூணாவது ஃபார்முலா இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்தா எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்டூ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி இந்த மாடல்ல வரக்கூடிய கணக்குகளை இப்ப பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டு இருக்கீங்க இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறத 2 ஸ்கொயர்னு மாத்திக்கிட்டேன் அப்ப இது என்ன ஃபார்முலால இருக்குங்கிறது தான் விஷயம்
அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்ங்கிற வடிவம் இருக்கு. இந்த மாடல்ல இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பை டூ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்டூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. உங்களோட வேலை என்ன தெரியுமா, இந்த இடத்துல எக்ஸ்ங்கிற இடத்துல யார் இருக்கா ஏங்கிற இடத்துல யார் இருக்காங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ் அண்ட் ஏவோட மதிப்புகளை பிரதியிடுறது தான் உங்களோட வேலை. சச்ச சிம்பிள் டெக்னிக் ஃபார்முலா இது. இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்கு, ஏங்கிற இடத்துல மட்டும் டூ இருக்கு. அதனால எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னா எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற சமன்பாடு தான். ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ, ஏ ஸ்கொயர்னா ஏங்கிற இடத்துல பாருங்க டூ இருக்கா, அப்போ ஏ ஸ்கொயர் ஃபோர் தானே, ஃபோர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை டூ பிளஸ் சி. ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்னும் ஏக்கு பதிலாக டூன்னு நான் பிரதிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா எக்ஸ் பை டூ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது பாருங்க ரெண்டு முறை கேன்சல் ஆயிருக்கும், டூ டைம்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை டூ பிளஸ் சி. இது எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ணுறேன், இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சுங்கிறத ஃபைவ் ஸ்கொயர்னு புரிஞ்சுக்கலாமா, ஒட்டுக்கா சேர்த்திட்டிங்கன்னா ஃபைவ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்டு இன்டூ டிஎக்ஸ்னு வந்து நிற்குமா. இதில் என்ன ஃபார்முலா இருக்குங்கிற புரிதல் தான் இப்போ கணக்கு இல்லையா. என்ன வடிவம் இருக்குது, இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற வடிவம் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு வந்தால் அதுக்கான இன்டெகிரல் ரிசல்ட்டு எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்டூ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பிளஸ் சி. இதுதான் ஆன்சர். உங்களோட வேலை என்னன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்கா, ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என் சம்மில் அஞ்சு எக்ஸ் இருக்கு, ஏ இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா, ஃபார்முலாவில் ஏ இருக்க வேண்டிய இடத்துல என் சம்மில் த்ரீ இருக்கு. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா கொண்டு போய் ரிசல்ட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக அஞ்சு எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிறது நத்திங் பட் கொடுத்துருக்கிற சமன்பாடு. நேரடியாக இருபத்தஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பதுன்னு எழுதுனாலே போதும். தென் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு, ஏன்னா மூணு இல்லையா, அப்போ ஒன்பது பை ரெண்டு வரும். லாக் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல அஞ்சு எக்ஸ் இருக்கு பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிறது கொடுத்துருக்கிற சமன்பாடு, இருபத்தஞ்சு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்பது பிளஸ் சி. ஆனால் எக்ஸுக்கு முன்னால பாருங்க, எக்ஸுக்கு முன்னால ஒரு கோபிஷியன்ட் இருக்கா என் சம்ல, எக்ஸுக்கு முன்னால ஏதாவது கோபிஷியன்ட் இருந்தா அதை வகுத்தல்ல சேர்த்திக்கணும், அதுக்கு பதிலாக அதை முன்னால வகுத்தல நான் எழுதிக்கிறேன். இது எனக்கு தேவையான இன்டெகிரலுக்கான ஆன்சர். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்முலாவோட வடிவத்துல இருக்கு எக்ஸ் அண்ட் ஏ மதிப்புகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடு. அடுத்து தேர்ட் சம் பார்த்துட்டு இருக்கீங்க, இது பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 அப்படிங்கிறத நைன் ஸ்கொயர்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிறதான் விஷயம்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இது இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற வடிவத்தில் இருக்கு. அப்படி இருந்தால் இதுக்கான ஆன்சர் எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்டூ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு பிளஸ் சி. இதுதாங்க ஃபார்முலா. என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம், எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா பாருங்க, எக்ஸுங்கிற இடத்துல என் சம்மில் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு, ஏங்கிற இடத்துல யார் இருக்கா, ஏ அப்படிங்கிற இடத்துல என் சம்மில் ஒன்பது இருக்கு. ஜஸ்ட் கொண்டு போய் ஃபார்முலாவில் பிரதிடுறீங்க. அப்போ உங்களோட ஆன்சர் என்ன வரும், எக்ஸுங்கிற இடத்துல டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிறது கொடுத்துருக்கிற சமன்பாடு. அதனால 81 பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னா 81 பை டூ லாக் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக கொடுத்துருக்கிற சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம். தென் பிளஸ் சி. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம இந்த மாதிரி சம்மெல்லாம் எழுதும்போது எக்ஸுக்கு கோபிஷியன்ட் ஏதாவது இருந்தால் அதை வகுத்தல்ல சேர்த்தணும்னு சொன்னோம் இல்லையா. அதனால ஒரு ஒன் பை டூ முன்னால பொதுவா எழுதி பிராக்கெட் போட்டுட்டீங்கன்னா இது எனக்கு தேவையான இன்டெகிரல் ரிசல்ட். இந்த மாடல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி சம்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல பாக்குற ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோரை வந்து டூ ஸ்கொயர்னு சொல்லிடலாமா,
இப்பதான் ஃபார்முலா கூட சொன்னோம், இதுக்கான ஃபார்முலா என்ன மெத்தட் இது, இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்திருந்தா, அதுக்கான ஆன்சர் எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்டு லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் சி. இது நமக்கு தேவையான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் இருக்கு, ஏக்கு பதிலாக டூ இருக்கு அப்படின்னு பிரதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ தட் எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னா, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிறது கொடுத்துருக்கிற சமன்பாடு. அப்படியே ஏ ஸ்கொயர்டுனா இப்போ எனக்கு பாருங்க நாலு எழுதுவேன், வகுத்தல் ரெண்டு இருக்கா, ரெண்டால் வகுத்துட்டிங்கன்னா டூ கிடைக்கும். லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்துருக்கிற சமன்பாடு அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் பிளஸ் சி. இது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இதை இப்படி புரிஞ்சுக்குங்க, ஏ பை பி பொதுவாக வெளியே எடுத்துடலாம், இன்டகரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய்னு எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வடிவத்தில் என் சம் இருக்குன்னா, இன்டகரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற வடிவத்தில் என் சம் இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தால் அதுக்கான ரிசல்ட் எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இதுதான் ஃபார்முலா. உங்களோட புரிதல் என்ன, எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, என் சம்ல கம்பேர் பண்ணி பார்த்தா எக்ஸ் அப்படிங்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்கு, ஏ அப்படிங்கிற இடத்துல பி இருக்கு, அவ்வளவுதாங்க வித்தியாசம். அது மட்டும் கொண்டு போய் என் சம்ல பிரதிடுங்க. அப்ப ஏ பை பி ஆல்ரெடி பொதுவா இருக்கு. இப்ப இந்த ஃபார்முலாவை தான் கீழே எழுதுறேன், எக்ஸ் இடத்துல ஒய் எழுதணும், ஒய் பை டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சிம்பிளா சொன்னா சமன்பாடு கொடுத்துருக்கிற சமன்பாடு அப்படியே பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூக்கு பதிலாக பி ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்கு, ஏக்கு பதிலாக பி இருக்கு பிளஸ் சி. இது எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம போன சம் என்ன பார்த்தோமோ அதே தான். இதுல பி பை ஏ காமன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் நமக்கு ஃபார்முலாவே. ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஃபார்முலா எழுதுனா சம்மே முடிஞ்சு போச்சு. எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. இந்த சம்ல என்ன வித்தியாசம், ஒரு பி பை ஏ முன்னால காமனா இருக்கு, அதை நான் வெளியே எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி என்ன ஃபார்முலாவோ அதுவே தான் க்வெஸ்சனாகவும் கேட்டிருக்காங்க. நேரடியாக ஒரு முறை ஃபார்முலா எழுதினாலே இந்த தேர்ட் அசஸ்மெண்ட் சம் ஆக்டிவிட்டிக்கான தேர்ட் சம் முடிஞ்சது. இந்த மாடலில் சில அசஸ்மெண்ட் கணக்குகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நைன் த்ரீ ஸ்கொயர்னு படித்தோம்னா த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம், சிக்ஸ்டீனை ஃபோர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ என்னோட புரிதல் என்ன தேவைப்படும், இந்த இடத்துல என்ன ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம், இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். அதுக்கான இன்டகிரல் ரிசல்ட் என்னன்னா எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மூணு எக்ஸ் இருக்கு, ஏ இருக்க வேண்டிய இடத்துல நாலு இருக்கு. ஸோ தேட் நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலாவை பிரதிடும் போது எக்ஸ் பை டூக்கு பதிலாக மூணு எக்ஸ் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னா கொடுத்துருக்கிற சமன்பாடுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் பை டூனா சிக்ஸ்டீன் பை டூ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம் இந்த இடத்துல நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் சி. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸுக்கு முன்னால் ஒரு கோபிஷியன்ட் இருக்கா, இருந்தா அதை வகுத்தல்ல சேர்த்திக்கணும், அதனால ஒன் பை த்ரீ முன்னால போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கவனமா திரும்ப திரும்ப இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த மாடல்லாம் ரொம்பவே சுலபமா உங்களுக்கு புரியும். செகண்ட் சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடல்ல இதை நான் எப்படி மாத்தி எழுதுறேன்னா, இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர்னு புரிஞ்சுக்கிறேன், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ தேட் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஃபார்முலாவை பிரதிட போறேன். அப்படி பிரதிட்டுனா அந்த ஃபார்முலா என்னன்னா, எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுத்துருக்கிற சமன்பாடு இருபத்தஞ்சு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ, ஏங்கிற இடத்துல அஞ்சு இருக்கும், அதனால ஏ ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்கு, ஏங்கிற இடத்துல அஞ்சு இருக்கு பிளஸ் சின்னு எழுதுனீங்கன்னா கணக்கு முடிஞ்சுது. உங்களுக்கு ஃபார்முலா தெரிந்தால் வித்தின் ஒன் ஸ்டெப்ல இந்த கணக்கை நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது அசஸ்மெண்ட்டோட தேர்ட் சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடல் என்ன சொன்னோம், நியூமரேட்டர்லையும் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்லையும் ஃபங்க்ஷன் இருந்தா நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஏ இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் பிளஸ் பின்னு எழுத சொன்னோமா, அப்படி எழுதும் போது
ஏ இன்டூ இது பாருங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x மைனஸ் 3யா மாறிடும். அது இல்லாம ஒரு பிளஸ் பி இருக்கு. இந்த ஏவால உள்ள பெருக்கிடுங்களேன். அப்படி ஏவால உள்ள பெருக்கினீங்கன்னா 3x பிளஸ் 7 ஏ உள்ள போகும்போது 2ax மைனஸ் 3a பிளஸ் பின்னு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் எக்ஸோட கோபிஷியன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தீங்கன்னா எனக்கு 2a சமம் 3னு கிடைக்கும். இதுல இருந்து ஏ ஈக்குவல் டு 3/2 கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ் இல்லாத எல்லாரும் மைனஸ் 3a பிளஸ் பி சமம் 7 இருக்கு. இதுல ஏக்கு பதிலா 3/2 கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா பிளஸ் பி சமம் 7 இருக்கு. இது 9/2 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 9/2 மாறிடும். அப்படி எழுதும் போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 23/2 கிடைக்கும். இந்த ஸ்டெப் அப்படியே கொண்டு போய் என் சம்மில் இந்த இடத்துல நான் பிரதிடுறேன். என்ன இருக்கு 3x பிளஸ் 7 ஈக்குவல் டு ஏக்கு பதிலா என்ன ஆன்சர் கிடைச்சது 3/2 இன்டூ 2x மைனஸ் 3 பிளஸ் பிக்கு பதிலா 23/2. இது அப்படியே நம்மளோட இன்டகிரல்ல ரிப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா இன்டகிரல் ஆஃப் 3x பிளஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் அந்த நியூமரேட்டருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை மாத்தி எழுத போறோம். நியூமரேட்டர் என்ன இருக்கு 3x பிளஸ் 7, அதுக்கு பதில் என்ன எழுதணும் 3/2 2x மைனஸ் 3 பிளஸ் 23 டிவைடட் பை 2 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 டிவைடட் பை அண்ட் இன்டூ டிஎக்ஸ் இருக்கு நம்ம சம்ல. இப்போ நம்ம என்ன பண்றோம், நியூமரேட்டரில் ரெண்டு பார்ட் கிடைக்கும்னு சொன்னோமா, அதை ரெண்டு இன்டகரலாக பிரிக்கிறீங்க. அப்படி பிரிக்கும்போது இந்த பார்ட்டில் இருக்கிற 3/2 வெளியே எழுதிக்கிறேன். இன்டகரல் ஆஃப் 2x மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 வந்திருக்கும். இது தனி. அடுத்த பார்ட்டில் இருக்கிற 23/2 பொதுவாக வெளியே வச்சுக்கிட்டு தான் நினச்சிக்கோங்க. இன்டகரல் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 எனக்கு கிடைச்சிருக்கும். இன்டூ டிஎக்ஸ் இருக்கு. தென் இப்போ நம்மளோட புரிதல் என்ன, இந்த இடத்துல என்ன வடிவம் இருக்கு, இன்டகரல் ஆஃப் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் எப்பயுமே முதல் இடத்துல கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கான ஆன்சர் என்ன சொன்னோம், லாக் ஆஃப் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அப்படியே ஆன்சர் எழுதிக்கணும். அதே நேரத்தில் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 மாற்றி எழுதணும். எப்படி மாத்துறோம், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x, இங்கே 3 தானே இருக்கு, அதில் பாதி உங்களுக்கு பாதினா பை 2 போட்டுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே நம்பர் 3/2 த ஹோல் ஸ்கொயர்டு, அது இல்லாமல் சம்பளம் ஒரு 2 இருக்குது. இந்த மொதல் 3 நம்பர் இப்போ உங்களுக்கு என்னவா மாறிடும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர்டாக மாறியிருக்கும். இது மைனஸ் 9/4 பிளஸ் ஒரு 2 நீங்கள் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 1/4 கிடைக்கும். இதை கொண்டு போய் அப்படியே என் சம்பளம் நான் பிரதிட்டு இருந்தேன்னா இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க 3/2, தென் இந்த இன்டகரலுக்கான ரிசல்ட் தான் லாக் ஆஃப் டினாமினேட்டர், லாக் ஆஃப் மாட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 கிடைச்சிருக்கும். தென் பிளஸ் 23/2 இன்டகரல் ஆஃப் 1 டிவைடட் பை இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் இதை 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு நீங்கள் எழுதிக்கலாம் இன்டூ டிஎக்ஸ் இருக்கு. அப்படி எழுதும்போது நமக்கு என்ன ஃபார்முலா இந்த இடத்துல பிரதிட போறோங்கிற புரிதல் தான் தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா இங்கே பயன்படுத்த வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் ஆஃப் 1/x ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போறீங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2a இன்டூ லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ, இதுதான் ஃபார்முலா. உங்களோட புரிதல் என்ன, எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, எக்ஸ் மைனஸ் 3/2 இருக்கு, ஏங்கிற இடத்துல 1/2 இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா நேரடியாக கொண்டு போய் என் ஃபார்முலாவில் பிரதிடலாம். 3/2 லாக் ஆஃப் மாட் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x பிளஸ் 2 பிளஸ் 23/2 இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறீங்க. 1/2a 1/2 ஏக்கு பதிலாக 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 3/2 மைனஸ் ஏனா 1/2, எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 3/2 பிளஸ் ஏனா பிளஸ் 1/2 பிளஸ் ஒரு சி போட்டுக்கணும் பொதுவாக. தென் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2, தென் இங்கே பாருங்கள் ஒரு 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா,
23 by 2 மட்டும் மீதி இருக்கும் log of mod இது ரெண்டும் ஒன்னா சேர்த்துனீங்கனா சிம்பிளா சொன்னா இது 1/2 இது அரை 1/2 அரையும் ஒன்னா சேர்றதுனால உங்களுக்கு 2 கிடைக்கும் x minus 2 இங்க 1/2ல அரை போச்சுனா 1 கிடைக்கும் so that it will become x minus 1 plus c இது எனக்கு தேவையான ஆன்சர் அடுத்து நானாவது சம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சம் பார்த்ததும் நாம என்ன சொன்னோம் என்ன ஃபார்முலாங்கறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஐ 3 ஸ்கொயர் சொல்லிக்கலாமா அடுத்து பாருங்க 2x plus 5 the whole square னு சம்லயே கொடுத்திருக்காங்க into dx இருக்கு இது பாக்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கனா இன்டகிரல் லா ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் - x ஸ்கொயர்ங்கற வடிவத்துல இருக்கு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா x by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் - x ஸ்கொயர்ட் plus a square by 2 into sin inverse of x by a இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் xங்கற இடத்துல யார் இருக்கா aங்கற இடத்துல யார் இருக்கா இதுதாங்க x இதுதான் a அப்ப actually இது a squared அப்படினா aங்கற இடத்துல 3 இருக்குன்னு அர்த்தம் நான் ஃபார்முலா கொண்டு வந்து அப்ளை பண்ணி இருந்தேனா x by 2 x ன்னு எழுதுறதுக்கு பதிலா என்ன எழுதணும் 2x plus 5 by 2 into square root of இது அப்படியே கொடுத்திருக்கிற சமன்பாடு 9 minus 2x plus 5 the whole squared a square by 2 a square na 9 by 2 sin inverse of x by a x na yare 2x plus 5 by a na 3 ana inda model sum la seiyumbodhu x ku munnala edavadhu coefficient irundhadna adha mottama divide la setanum illaya adha nama thaniya inga 1 by 2 nu eludhikalam plus oru c irukku idhu enakku theviyana answer அடுத்ததான் இந்த மாடல் இருக்கக்கூடிய கடைசி சம் பார்க்குறோம் நியூமரேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்லேயும் ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஏ இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கிற அந்த சமன்பாடு மட்டும் எடுத்துக்கணும் ரூட்டு தேவையில்லை ப்ளஸ் பின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே 2x plus 1 ஈக்குவல் டு ஏ இன்டு 4 minus 2x எனக்கு ஆன்சர் கிடைக்கும் ப்ளஸ் பி இருக்கு இதில் நான் என்ன பண்ணுறேன் 2x plus 1 equal to இந்த ஏவை உள்ளே கொண்டு போகிறேன் அப்போ எனக்கு என்ன வரும் 4a minus 2ax plus b கிடைக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பக்கம் இருக்கிற x-னோட கோபிஷியண்டை மட்டும் பார்க்குறீங்க இந்த பக்கம் என்ன x கோபிஷியண்ட் இருக்குது எனக்கு மைனஸ் 2a இருக்குது இந்த சைடு பாருங்கள் 2 இருக்குது ரெண்டு பக்கம் 2 டேபிள் அடிச்சிடலாமா 1 டைம் அப்போ a equal to என்ன கிடைக்கும் மைனஸ் 1 கிடைச்சிருக்கும் இப்போ எக்ஸ் இல்லாத டேர்ம் பாருங்க இதெல்லாம் எக்ஸ் இல்லாத டேர்ம் ரெண்டு பக்கம் 4a plus b equal to 1 இருக்கு ஏன்னா மைனஸ் 1ன்னு கொடுத்தீங்கன்னா 4 into minus 1 plus b equal to 1 வரும் இது மொத்தமாக மைனஸ் 4 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 4 மாறிடும் அப்போ b equal to ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 5 இந்த ரெண்டு ஆன்சரையும் கொண்டாந்து இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பிரதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x plus 1 equal to a ஏக்கு பதிலாக மைனஸ் 1 இன்ட்டு 4 minus 2x plus b பிக்கு பதிலாக 5 கிடைச்சிதா இந்த மதிப்பை இப்போ கிடைச்ச இந்த மதிப்பை என் கணக்கில் இருக்கிற நியூமரேட்டருக்கு பதிலாக மாற்றி என் கணக்கை நான் இப்போ எழுதணும் அப்படி நான் என் கணக்கை மாற்றும் பொழுது எனக்கு இன்டகிரல் ஆஃப் 2x plus 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 plus 4x minus x squared into dx தானே கொஸ்டின் இதில் இருக்கிற நியூமரேட்டருக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் மைனஸ் 1 இன்ட்டு 4 minus 2x plus 5 divided by square root of 9 plus 4x minus x square எழுதிக்கிறீங்க into dx அப்படி எழுதும்போது எல்லா கணக்கிலையும் உங்களுக்கு மொத்தம் ரெண்டு பார்ட்டாக இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் பிரியும் இந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக வகுத்தரணும் இப்போ நான் அப்படி தனியாக வகுத்திருந்தேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மைனஸ் 1 வெளியே எடுத்துக்கலாம் 4 minus 2x divided by square root of 9 plus 4x minus x squared கிடைச்சிருக்கும் 5 ரெண்டாவது பார்ட்டில் இருக்கிற 5 நான் வெளியே எடுத்துக்கிறேன் 1 by square root of 9 plus 4x minus x squared அதை மாற்றி எழுதிக்கிறேன் into dx இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் இன்டகரலில் பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே என்ன மாடலில் இருக்குன்னா இன்டகரல் ஆஃப் f dash of x by கீழே ரூட் இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற வடிவத்தில் இருக்கு இதுக்கான இன்டகரல் ரிசல்ட் 2 times of f of x ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்
அடுத்தது இந்த ரெண்டாவது பார்ட் எப்பயுமே அந்த சமன்பாடை எடுத்துக்கிட்டு அதை மாற்றி எழுதணும். எப்படின்னா இதை மாற்றுறதுக்காக அந்த மைனஸை காமனாக வெளியெடுக்கிறோம், மீதி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் நைன் அது மாறிடும். அப்படி மாறும்போது எக் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் எக்ஸ், இங்கே என்ன நம்பர் இருக்குது ஃபோர் தானே, ஃபோரில் சரி பாதி எவ்வளோ டூ, அதை ஸ்கொயர் பண்ணி ஒரு முறை ஆட் பண்ணுங்கள், ஒரு முறை மைனஸ் பண்ணுங்கள், அது இல்லாமல் ஒரு மைனஸ் நைன் சம்லேயே இருக்குது. அப்படி எழுதும்போது இந்த மொதல் மூணு நம்பர் சேர்ந்தது எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்டாக மாறிடும். அடுத்த பார்ட் மைனஸ் தேர்ட்டீன், இந்த மைனஸ் இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா இது ப்ளஸ்ஸாக மாறும், அதை முன்னால் கொண்டாந்துக்கிறேன், மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்னு எனக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ கிடைச்ச ஆன்சரை கொண்டு போய் என்னோட இன்டெக்ரலில் ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இதுக்கு தான் ஆன்சர் சொல்லிட்டோம்ல, என்ன சொன்னோம் மைனஸ் ஒன் இன்டூ இதுதான் ஆன்சர்னு சொன்னோம், டூ டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் டினாமினேட்டர் அப்படியே நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும் ஆன்சர், ப்ளஸ் ஃபைவ் இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது எப்படி மாற்றிக்கலாம் தேர்ட்டீன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றி எழுதலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களோட புரிதல் என்னென்னா என்ன ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சம்மே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் மைனஸ் டூ ஆகிடும் இல்லையா, அந்த ரெண்டையும் பெருக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபைவ் இன்டூ ஃபார்முலா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த பதிமூணுன்னு ஒரு நம்பர் இருக்கா இந்த இடத்துல, அதை ரூட் பதிமூணு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் சம்மிலியே இருக்கு இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்முலா வடிவம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் ஆஃப் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற வடிவம் தான் என் சம்மில் இருக்குது. இது என்ன இன்டகரல் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் சம்மே முடிஞ்சு போச்சு. இதுக்கான இன்டகரல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. நீங்கள் என்ன அடிஷனலாக புரிஞ்சுக்கணும், எக்ஸுங்கிற இடத்துல இங்கே யார் இருக்கா, எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, ஏங்கிற இடத்துல ரூட் தேர்ட்டீன் இருக்குது. அப்படியே பிரதிட்டிங்கன்னா கணக்கே முடிஞ்சுது, மைனஸ் டூ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபைவ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது பை ஏங்கிற இடத்துல ரூட் தேர்ட்டீன் இருக்குது ப்ளஸ் சி. இது எனக்கு தேவையான ஆன்சர். இதோட டைட்டில் நம்பர் 28க்கான அசஸ்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி சம்ஸ் முடிஞ்சுது. இந்த மாடலில் இருக்கிற மெத்தட் ஆஃப் இன்டக்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் இன்டக்ரல் மெத்தட். இந்த மெத்தடை பார்க்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக முதல் முறை பார்க்கும் பொழுது புரிவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக டைட்டில் 28 பார்க்குறீங்களா இருந்தால் அப்படி படிக்கக்கூடாது. இதில் நம்ம பயன்படுத்தின நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் மெத்தட்ஸ் டைட்டில் நம்பர் 26லேயும் 27லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். முதல்ல டைட்டில் நம்பர் 26 அண்ட் 27 பார்த்துட்டு வரிசையாக 28 பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் இன்னும் பெட்டராகவே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிற மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். திஸ் இஸ் ஃபார் டைட்டில் நம்பர் 28. தேங்க்யூ.